ஹீரோ இல்லாம கூட ஒரு மூவி ஓடிடும், பட் காமெடி இல்லாம ஒரு மூவி ஓடுறது சான்ஸே இல்ல. ஒரு காமெடியனா என்டர் ஆகி இன்னைக்கு ஹீரோ லெவலுக்கு வந்திருக்க நம்ம யோகி பாபு ஹீரோவா நடிக்கிற காக்டெயில் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பாக்குற எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற காமெடியன் அப்படி மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட லீடிங் ஹீரோ அப்படின்ற ஒரு அடையாளத்தையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிச்சுட்டு வராரு நம்ம யோகி பாபு. இவர் நடித்த ஆரம்ப படங்கள் எல்லாம் எங்க இருக்காருன்னு கூட தெரியாம இருந்த யோகி பாபு கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி அவர் திறமையாலையும் விடாமுயற்சியாலையும் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால முன்னணியில இருக்கிறாரு. இவர் நடிச்ச கோலமாவ் கோகிலா படத்தை தவிர தர்ம பிரபு, கூர்கா போன்ற படங்கள் தோல்வியில முடிஞ்சிருந்தாலும் அவருக்கு வாய்ப்புகள் குறையாம எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அவரும் வர வாய்ப்புகளையுமே தட்டி கழிக்காம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டா வெளிவந்த தர்பார் படத்துல யோகி பாபுவோட கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருந்தது. இந்த நிலையில யோகி பாபு காக்டெயில் படத்துல லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. தற்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி டீசரை பத்தியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கையில வேல், தலையில கிரீடம் அப்படின்னு முருகன் கடவுள் வேஷத்துல இருக்கிற மாதிரியும் அவருடைய காலுக்கு கீழே ஒரு பறவை இருக்கிற மாதிரியுமான வித்தியாசமான விதத்துல இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை டிசைன் பண்ணிருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய டைட்டில் காக்டெயில்னு இருக்கதால இந்த போஸ்டர் கடவுளை அவமதிக்கிற விதத்துல இருக்கிறதா பலரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா போஸ்டர்ல இருக்க பறவை ஆஸ்திரேலியால ஒரு வகை பறவை அப்படின்னு அந்த பறவையுடைய பெயர் காக்டெயில் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டரான விஜய் முருகன் என்ன சொல்லிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, கடவுளை இழிவுபடுத்துற விதத்துல கொஞ்சம் கூட இந்த படம் எடுக்கப்படல, இதனால யார் மனதாச்சும் புண்பட்டிருந்தா அதுக்காக வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கறதாவும் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD-யை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள்.